கல்வி கொள்கை குறித்து நடிகர் சூர்யா பேசியதில் எந்த தவறும் இல்லை என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சிவகுமார் கல்வி அறக்கட்டளையின் 40வது ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட சூர்யா புதிய கல்விக் கொள்கை நுழைவுத் தேர்வு ஆகியவற்றை குறித்து பேசியது தமிழக அரசியலில் கடும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியது. எச் ராஜா, தமிழிசை அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, ஜெயக்குமார் ஆகியோர் சூர்யாவின் கருத்தை வன்மையாக கண்டித்த நிலையில் சீமான் சூர்யாவுக்கு ஆதரவாக பேசியுள்ளார். அவர் கூறியிருப்பதாவது, புதிய கல்விக் கொள்கை குறித்து சூர்யா பேசுவதில் அரசியல் பார்க்க கூடாது, இது அடிப்படை உரிமை. நான் பல ஆண்டுகளாக பேசுவதைதான் சூர்யா பேசியுள்ளார். அவர் பேசியதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைய வேண்டும். சினிமா துறை சார்ந்த பெரிய நடிகர்கள் எல்லோரும் பயந்து கொண்டிருக்கும் போது சூர்யா தன் மனதில் பட்டதை தைரியமாக பேசியுள்ளார் என்றும், சூர்யா கேட்கும் கேள்விகளில் இருக்கும் நியாயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சீமான் தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி கருணாநிதி ஆட்சியில் சமச்சீர் கல்வி கொண்டு வந்தார்கள், ஆனால் சமச்சீர் கல்வி முறை என்பது இல்லை. கிராம பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களும் தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவர்களும் ஒரே தகுதி தேர்வு நேர்மையானதல்ல, இது சம வாய்ப்பும் இல்லை என்றும் இதைத்தான் சூர்யா வெளிப்படுத்தியுள்ளார். புதிய கல்விக் கொள்கையை ஏற்க முடியாது என்று சீமான் தெரிவித்துள்ளார். மேலும் சினிமா தகவல்களுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தவும் இந்த இடங்களை பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க.